முதன் முதலில் கடவுளை கற்பித்தவனை பற்றி ஐயா என்ன நினைக்கிறீர்கள்? கடவுளுக்கு பிறப்போ இறப்போ இல்லை, அது தானே தோன்றியது என்னும் கருத்து தெளிவாக இல்லையே ஐயா. கடவுள் என்று ஒன்று உண்டு என்போர் எப்படி அப்படி கூறுகின்றனர் ஐயா என்று மூன்று வினாக்களை தொடுக்கிறார்கள் புலவர் மாணன் அவர்கள். தந்தை பெரியார் என்ன விளக்கங்களை தருகிறார்கள் என்று கேட்டு நாமும் பயனடையலாம் வாருங்கள் நண்பர்களே. கடவுளை கற்பித்தவனை மன்னித்து விடலாம், ஏனெனில் அவன் மடையன், அறிவில்லாத காரணத்தால் கற்பிக்க வேண்டியவரானான். கடவுளை கற்பித்தவன் உலக உற்பத்தி நடத்தைக்கு ஒரு கர்த்தா இருக்க வேண்டும், அந்த கர்த்தாதான் கடவுள் என்ற ஒரு உத்தேசகத்தின் மீது உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். அதாவது சந்தேகத்தின் பலனை, பெனிஃபிட் ஆஃப் டவுட், கடவுளுக்கு கொடுக்கிறார். பிறப்பு இறப்பு இல்லாதவன் கடவுள் என்ற பிறகு தாய் வயிற்றில் பிறந்தவன் கடவுளாக முடியுமா? ராமன் யார்? தாய் வயிற்றில் பிறந்தவன் தானே. கிருஷ்ணன் யார்? அவனும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவன் தானே. சுப்பிரமணியன் என்பவனுக்கு தாய் தகப்பன் இருக்கிறார்களா இல்லையா? ஒரு கடவுளுக்கு தாய் தகப்பன் ஏற்பட்டால் அந்த தாய் தகப்பன்களான கடவுள்களுக்கும் தாய் தகப்பன் ஏற்பட்டுத்தானேயா? இவைகளை பார்க்கும் போது கடவுள்கள் தாமாக ஏற்பட்டவர்கள் என்றால் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? கடவுள் மத நம்பிக்கை மனிதனுக்கு தானாகவே தோன்றாமல் மற்றவர்கள் கற்பிப்பதனாலும் சூழ்நிலைகளாலும் சாதி மத கட்டுப்பாடுகளாலுமே ஏற்படுவதால் இவை விஷயங்களில் ஒன்றுபோல் நம்பிக்கை கொள்ள முடிவதில்லை என்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். கடவுள் மதம் தொடர்பான இத்தகைய கருத்துகளுக்கும் மேலும் பல்வேறு கருத்துகளையும் தந்தை பெரியார் அவர்கள் ஆழமாக சிந்தித்து தெளிவான விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் பொருத்தமாக ஒரு வினாவை அமைத்து வினா விடை முறையிலே இந்த நூலை உருவாக்கியிருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்களுடன் உரையாடுவது போன்ற ஒரு உணர்வை தருகிறது இந்நூல். அன்றாடம் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் உறவினர்களோடும் நண்பர்களோடும் சிறப்பாக இளைஞர்களோடும் பேசும்போது இக்கருத்துக்களை பற்றி பேசுங்கள். அவர்களுக்கு இதை என்ன எண்ணுகிறார்கள் என்பதை கேட்டறியுங்கள். இந்த பதிவு பற்றிய தங்களின் கருத்து என்ன என்பதை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு இப்பதிவுகள் மேம்பட உதவுங்கள் என்று வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.